ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஆசிரியர் பணி அதாவது பார்த்திங்கன்னா ஆயத்திராடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை நியமனம் பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா தொகுப்பதி அடிப்படையில் நியமனம் பண்ணுறாங்க இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பதினெட்டாயிரம் கொடுக்குறாங்க இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட் டேட்டு ஆயத்ராடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளியில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது அது தொடர்பான தகவல்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அப்படி நம்ம சேனலாக இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் எதிர்பாச்சினா கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிடைச்ச நியூஸு திருச்சி மாவட்டத்தில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஆயிராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மூணு கேட்டகரி பணியிடங்களை மாணாக்கர்களின் நலன் கருதி தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் ஆ ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளது இதுக்கான பணியிட விவரம் பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நிலையில் பார்த்திங்கன்னா ரெண்டு காலி பணியிடமும் பட்டதாரி ஆசிரியர் நிலையில் பார்த்திங்கன்னா பனிரெண்டு பணியிடங்கள் மூணாவது பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர் நிலையில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு காலி பணியிடங்கள் நிரப்புறாங்க இதுக்கான தொகுப்பூதியம் பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நிலையில் பதினெட்டாயிரமும் மாதத்துக்கு பட்டதாரி ஆசிரியர் நிலையில் பார்த்திங்கன்னா மாதம் பதினைந்தாயிரமும் இடைநிலை ஆசிரியர் பார்த்திங்கன்னா மாதம் பன்னிரெண்டாயிரமும் சம்பளம் கொடுக்குறாங்க தொகுப்பூதியமாக இதுக்கான கல்வித்தகுதி மற்றும் முன்னுரிமை பார்த்திங்கன்னா வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதிகளுடன் ஆசிரியர் தகுதி தேர்விலும் தேர்ச்சி பெற்று இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலராக பணிபுரிந்து வருபவர்களுக்கும் முன்னுரிமை அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதிகளுடன் ஆசிரியர் தகுதி தேர்விலும் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணாவது கேட்டகரியா இடைநிலை ஆசிரியர்கள் நியமனத்தில் பட்டியல் இனத்தவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் நான்கு பள்ளி அமைந்துள்ள பகுதி மற்றும் அதன் அருகில் உள்ளவர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்களிடமிருந்து எழுத்து மூலமான விண்ணப்பங்கள் நேரடியாகவோ அஞ்சல் மூலமாக உரிய கல்வி தகுதிச் சான்றுகளுடன் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆத்திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலரிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் முகவரி மாவட்ட ஆத்திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் திருச்சிராப்பள்ளி காலிப்பணியிட விவரங்களை திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆத்திராவிடர் நல அலுவலகம் திருச்சி தனி வட்டாட்சியர் ஆத்திராவிடர் நல அலுவலகம் மற்றும் துறையூர் தனி வட்டாட்சியர் ஆத்திராவிடர் நல அலுவலக அறிவுப் புலகில் பிரசுரம் செய்யப்பட்டுள்ளது எந்தெந்த ஸ்கூலில் வேக்கன்சி இருக்குது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மூணு இடத்துலையுமே வந்து அவங்களோட நோட்டீஸ் போர்டில் ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் கால வரம்பு பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை ஐந்து மணிக்குள் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆத்திரவடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ சமர்ப்பிக்கப்பட வேண்டியது மேற்படி கால நிர்ணயத்திற்கு பின்பு வரப்பெறும் விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார் இதாங்க இப்போ வந்துருக்கேன் இஸ் தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்தது அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் இதில் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணும் அதாவது எப்படி விண்ணப்பிக்கிறதுனு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கும் அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயிலாம் கிடைக்கும் அதுக்கான லிங்க்கையும் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறோம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்